சேனல் இன்னைக்கு நம்ம பிரஷர் குக்கர்ல ரொம்ப சுலபமா இறால் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இறால் பிரியாணி பண்றதுக்கு ஒரு பிரஷர் குக்கரை ஹீட் பண்ணிட்டு 5 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே 5 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு நெய் பாதி ஆயில் பாதி சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நான் பாதி பாதி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ 3 கிராம்பு 4 ஏலக்காய் கடைசியா ஒரு பிரிஞ்சி இலை இது லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்துறலாம் நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இது பிரியாணிக்கு கரெக்டா இருக்கும் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயத்தை நம்ம தம் பிரியாணிக்கு சேக்கற ஃப்ரைட் ஆனியன் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற மாதிரி வதக்கிக்கோங்க அப்பதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துறலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு புதினா இலை ரெண்டையுமே நல்ல பொடி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ கரெக்ட்டா 2 நிமிஷம் போல ஆகுது இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமா போயிடுச்சு இப்போ நாம இது கூட தக்காளி சேர்த்துறலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நாம இதை சேர்த்துறலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா கரஞ்சு வதங்கி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் தேவைப்பட்டா இடையில லைட்டா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கரெக்ட்டா 5 நிமிஷம் போல ஆகுது பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா கரஞ்சு வதங்கி தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட இறால் சேர்த்துறலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ இறால் எடுத்துக்கேன் இது அப்ராக்ஸிமேட்டா 500 கிராம் இறால்ல சென்டர்ல நரம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இறால்ல நிறைய தண்ணி இருக்கும் அதனால சேர்க்கும் போது தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இறால்ல அப்படியே சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ கரெக்ட்டா 3 நிமிஷம் போல ஆகுது பாருங்க இறால்லாம் அப்படியே நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு குக் பண்ணவே போதும் இதுக்கு மேல குக் பண்ணிராதீங்க அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம இது கூட ரைஸ் சேர்த்துறலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன் இது அப்ராக்ஸிமேட்டா 500 கிராம் இத தண்ணியில 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கேன் இப்போ நம்ம இத சேர்த்துறலாம் நீங்க ரைஸ கரெக்ட்டா 20 நிமிஷம் மட்டும் ஊற வெச்சுக்கோங்க நீங்க அதுக்கு மேல ஊற வெச்சிட்டீங்கன்னா ரைஸ் ஓவர் குக்க ஆகி சாதம்லாம் உடைஞ்சு போயிடும் சேர்த்துட்டு இத அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் நாம இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து ரைஸ் நல்லா கலந்து விட்டறனால சாதம் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல உதிரி உதிரியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துறலாம் 3 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சரியா இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டா கலந்து விட்டறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிரலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நம்ம ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டு ஒரு 30 நிமிஷம் போல அப்படியே வச்சிரலாம் நம்ம அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆகி 30 நிமிஷம் போல ஆயிச்சு நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பாருங்க நம்ம இறால் பிரியாணி எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இத நான் அப்படியே லைட்டா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அடி பிடிக்காம எவ்வளவு சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்குன்னு அவ
அவ்வளவுதான் நம்மளோட இறால் பிரியாணி ரொம்ப சூப்பரா தயாராயிச்சு இப்போ நம்ம இத ஜாலியா சாப்பிடலாம் இறால் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விஜய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன் see you friends